జ్ఞానం అది సులభం. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அடையத்தக்க பதவி என்னவென்றால் பிரம்ம பதவியே ஆகும். இப்புவி முதல் அதனுள் இருக்கும் அத்தனை ஜீவராசிகளும் அசைகின்ற மற்றும் அசையா திடத்தன்மையோடு, அதாவது பொருளாக இருக்கின்ற அத்தனையும் பிரம்மம் காண்கின்ற கனவே ஆகும். பிரம்மம் அதன் பாவத்தினாலேயே இவ்வனைத்து விஷயங்களும் இருப்பதாக, அதனாலேயே அதனுள் பாவிக்கப்பட்டு அதனாலேயே அனுபவிக்கப்பட்டும் வருகிறது. பிரம்மத்திற்கு அந்நியமாய் இங்கு வேறொன்றும் கிடையாது. எல்லாம் பிரம்மம். பிரம்மமே எல்லாமாகவும் இருக்கிறது. ஆதியில், அதாவது தொடக்கத்தில், பிரம்மத்தில் ஏற்பட்ட சிறு சலனத்தினாலேயே இவ்வனைத்து சிருஷ்டிகளும் அதனாலேயே பாவிக்கப்பட்டும் அனுபவிக்கப்பட்டும் வருகிறது. மனிதன் உள்பட மற்ற அனைத்து ஜீவராசிகளையும் சேர்த்து 84 லட்ச வகை உயிரினங்கள் உள்ளன. இதில் மனித சரீர எந்திரத்தில் இருக்கும் ஜீவனாலேயே இங்கே கூறப்படும் பிரம்ம பதவியை உணர முடியும். மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது. அவ்வை பிராட்டி கூறியது போல், அரிது அரிது மானிடராய் பிறப்பதரிது என்ற கூற்றுக்கிணங்கி, நம் அனைவருக்கும் இந்த மானிட ஜென்மம் கிடைத்திருப்பது பிரம்ம சங்கல்பமே ஆகும். இங்கே பிரம்மமே அனைத்துமாயும் இருப்பதால் நாம் அனைவரும் பிரம்மம் கற்பிக்கப்பட்ட கதாபாத்திரங்களை தவிர வேறொன்றும் இல்லை. இது எப்படி என்றால், நம் கனவில் வருகின்ற அத்தனை கதாபாத்திரங்களும் நம் எண்ணத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அதில் வரும் கதாபாத்திரங்கள் அத்தனையும் நாமே, நம் எண்ணமே. அதுபோல பிரம்மம் காண்கின்ற கனவில் இருக்கும் கதாபாத்திரங்களாகிய நாம் ஒரு கனவு காண்பதைப் போல பிரம்மமே கனவு காண்கிறது. அதாவது பிரம்மம் காண்கின்ற கனவில் கதாபாத்திரங்களாகிய நாம் அதில் ஒரு கனவு காண்கிறோம். இது எப்படி என்றால், கனவு கனவுக்குள் கனவு. எல்லாம் கனவை தவிர, அதாவது எல்லாம் பிரம்மத்தால் சங்கல்பிக்கப்பட்ட எண்ணங்களை தவிர வேறொன்றும் இல்லை. சங்கல்பமே பிரம்மாண்டமாகவும் கோடான கோடி அண்ட சராசரங்களாகவும் உயிரினங்களாகவும் இருப்பதாக, பிரம்மத்தால் முறையாக கற்பனை செய்யப்பட்டு அதுவே ஜீவனாக இருந்து அனுபவிக்கப்பட்டும் வருகிறது. புவியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பிரம்ம சங்கல்பத்திற்கு உட்பட்டதே. அதற்கு அந்நியமாய் ஒரு செயலும் செய்ய இயலாது. பிரம்மமே அனைத்து ஜீவராசிகளாகவும் இருந்து, பிரம்மமே வகுக்கப்பட்ட சட்டதிட்ட முறைகளுக்கு இணங்கி ஜீவனாக வாழ்வதைப் போல் பெரும் மாயா நாடகத்தை தன்னுள் சங்கல்பித்து கொண்டு கனவு காண்கிறது. இங்கு எதுவும் தோன்றவில்லை, ஆகையால் எதுவும் நடக்கவும் இல்லை. எல்லாம் நடப்பதாக பிரம்மத்தால் கற்பனை செய்யப்பட்டு தானே கதாபாத்திரங்களாக இருந்து அனுபவிப்பதாக ஒரு மாயா சிருஷ்டி செய்து கொண்டு அனுபவித்து வருகிறது. இங்குள்ள அனைத்து ஜீவராசிகளும் பிரம்மமே. பிரம்மத்திற்கு அந்நியமாய் ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த ஜீவன் இங்கே அடையத்தக்கது என்று ஒன்றுமில்லை. இங்கு ஏதேனும் அடையப்பட்டால் அதுவும் பிரம்ம சங்கல்பமே ஆகும். பிரம்மம் தன்னுள் காண்கின்ற கனவில் ஜீவன் ஏதேனும் அடையப்பட்டதாக உணர்ந்தால், அதாவது நினைத்தால், அவை அனைத்தும் பிரம்ம சங்கல்பமே ஆகும். இந்த ஜீவன் எனப்படுகின்ற நிழலால் பிரம்மம் எனப்படுகின்ற நிஜத்தை அடைய முடியாது. கனவில் இருக்கும் நபர் கனவு காண்கின்றவரை, அதாவது கனவு காண்கின்ற மூல அறிவை காண முயற்சித்தால் அவை ஒருபொழுதும் சித்திக்காது. ஏனென்றால்
அந்த கனவில் ஏதேனும் சாதித்தால் அதுவும் மூட அறிவின், அதாவது சித் சங்கல்பமே ஆகும். இந்த ஜீவன் ஈஸ்வரனுடைய தாளை வணங்க வேண்டும் என்றால் அதற்கு ஈஸ்வரனுடைய அருள் இருக்க வேண்டும். அதாவது அவன் அருளால் அவன் தாள் வணங்கி ஈஸ்வரனுடைய விருப்பத்தினாலேயே இந்த ஜீவன் ஈஸ்வரனை வணங்க முடியும். ஆகையால் இங்கே வணங்குபவரும், அதாவது ஜீவன், வணங்கத்தக்கதுமாக இருக்கும் ஈஸ்வரனும் ஒன்றே.